இந்தியா கிளிட்ஸ் வந்து 1.5 மில்லியன் ரீச் பண்ணாங்க. இன்னும் மென்மேல் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கு நான் நன்றி. இதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை உழைக்கிற மனுஷங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கு நன்றி. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஃபரீனா. அண்ட் இன்னைக்கு யார் பார்க்க போறோம் தெரியுமா? சொல்லுங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இவங்க வந்து ஒரு புது தம்பதியர், அதுவும் வந்து காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியர். ஸோ பொதுவாக கண்ணும் கண்ணும் பார்த்து காதல் வந்திருப்போம், இவங்களுக்கு வந்து வாயும் வாயும் பேசியே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான ஆர்ஜே. ஸோ லெட்ஸ் வெல்கம். வணக்கம். பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நவலட்சுமி அண்ட் ரமேஷ் இருக்காங்க. எனக்கே ஒரு முன்னாடி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ரிலேஷன்ஷிப் வந்து இஸ் நாட் அ கமிட்மெண்ட், பட் இது வந்து இஸ் லைக் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஐ மீன் யுவர் டைட்ல அதெல்லாமே இப்பதான் ஒன்னொன்னா. ஓகே, சோ ஒரு வாரம் கடந்து விட்டது, தனியா இருந்திருக்கீங்க, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கீங்க, எப்படி இருக்கு ஃபீலிங்? நல்லாதான் இருக்கு, எங்களுக்கு புதுசு மாதிரி தெரியல. ஐயோ, அது அப்பப்ப சொல்லி கூட்டு வந்த கண்டிஷன்ஸ் அப்படி. எனக்கு அது தெரியுது. விஜய் சேதுபதி அவர் வந்தது, அது எப்படி உங்க கல்யாணத்துக்கு விஜய் சேதுபதி வராம? இது சர்ப்ரைசிங்கா இருக்காது மத்தவங்களுக்கு, பட் அவர் அப்ப ஆக்சுவலா ஊர்ல இல்ல. அவரோட பிளான் படி அவர் வந்து ஜுங்கா ஷூட்டுக்காக பிரான்ஸ் போக வேண்டியது. சோ அவரு எனக்கு மார்ச் 4th வெட்டிங், மார்ச் 4th ஈவினிங் எனக்கு ரிசப்ஷன். அவர் செகண்ட் அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து அவரு பிரான்ஸ் போற, இதுதான் அவருடைய ஸ்கெடியூல். சொல்லிட்டாரு நான் வந்து மீட் பண்ணிக்கிறேன், சரி ஓகே நான் போயிட்டு வாங்க. நான் அப்போ பார்த்தா எங்கள் ரிசப்ஷன் அப்போ அவர் ஃபேமிலியோட, ஹோல் ஃபேமிலியோட வந்தார். ஊருக்கு போயிட்டு நீங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னார்? நான் ஆரஞ்ச் மிட்டாய் படம் ரிலீஸ் ஆனப்போ, ரிலீஸ் இல்லை ஆடியோ லான்ச் அப்போ எங்களோட எஃப்எம்ல தான் நடந்தது, எங்களோட சூரியன் எஃப்எம் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். அப்போ சேதனை வந்திருந்தார், இவங்க தான் எங்கள் ரெண்டு பேருமே இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து மீட் பண்ணியிருந்தோம், ஆடியோ லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மீட் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். காலையில் எஃப்எம் எப்படி இன்டர்வியூ போச்சுன்னா, நவா நல்ல க்வெஸ்சன்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பேசும்போது சொன்னேன்னா, நான் சொன்னாலாம் நவா தானா அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப தெரியுன்றதால, ஏ நம்ம வீட்டு பொண்ணுடா, ஏ சூப்பர்ரா, ஏ ஓகேடா அப்படின்னு அவரு முன்னாடியே அவருக்கு தெரியும். He was like one of the first people to know, அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் அவர் கேக்குறது வந்து எப்ப கல்யாணம் அப்படின்னு தான் கேட்பாரு. He was very very particular about that. சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. அதான் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பாரா, ஃபேமிலியோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். சோ இப்போ வந்துட்டு காலா படம் பயங்கர ட்ரெய்லர் பயங்கர ட்ரெண்டா போயாச்சு, படத்துல வேற வர்க் பண்ணிருக்கீங்க. ரஜினி சார் இன்வைட் பண்ணீங்களா? ரஜினி சார் வந்து அப்பதான் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் அந்த அரசியல் அந்த இது இருந்தது. மீட் பண்ணுறதுக்கான ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, பட் அந்த ரெண்டு நாள் எனக்கு கல்யாணம், அதனால அவங்களையும் வந்து இது பண்ண மீட் பண்ண முடியல. யாரு செட்டிங்கா? சரி வின் பண்ணிருப்போம். சரி ஓகே. பட் ஜெனூன்லி நான் விட்டு கொடுக்கற
பழக்கம்தான். தேங்க்யூ. என்னடா நம்ம காதல்ல ஒரு ரன்னிங் சேசிங் எதுவுமே இல்லையே அப்படின்ற ஃபீலிங் இருந்தா எல்லாமே டக்கு டக்கு நடந்துச்சு. ஆமா, அப்படி நாங்க யோசிச்சோம். ஆனா அந்த ரன்னிங் சேசிங் எல்லாம் வந்து கல்யாண ப்ராசஸ்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஆமா ஆமா ஆமா, கல்யாண ப்ராசஸ்லயே ஃபைட்டிங் எல்லாமே வந்து அந்த கல்யாண ப்ராசஸ்ல. அப்பதான் எனக்கு நிறைய பேர் வார்னிங் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க அந்த கல்யாண ப்ராசஸ்ல வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சண்டை எல்லாம் வரும், கொஞ்சம் பாத்துக்கோனா. அதுல நாங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிறது அங்க எடுத்துட்டு போக விஷயம் நாங்களே போட்டோம். நாங்களும் சரி நம்ம சண்டை போட்டுக்கலாம். அப்பதான் நிறைய இடங்கள்ல இவ்வளவு கோப்பா இது வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல. கண்டிப்பா நானுமே பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இன்விடேஷன் வைக்கிறதுல இருந்து நம்ம வென்யூ புக் பண்றதுன்றது சென்னையில எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க என்ன, நீங்க 4-5 மந்த்ஸ் முன்னாடி வரீங்க, அவங்க எல்லாம் 1 இயர் முன்னாடி புக் பண்ணது 1 இயரா? ஏ என்ன மேம், நீங்க எல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா? அப்புறம்தான் மாப்பிள்ளைய தேடுவாங்க போல. வென்யூ இன்விடேஷன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எவ்வளவு வேலை. ஒரு வழியா பெருமூச்சு விட்டு கல்யாணத்தை முடிச்சாச்சு. இப்ப எங்களுக்கு அந்த பிரீதிங் ஸ்பேஸ், நாங்க பேர் போலாம், ரெண்டு பேர் மாத்தி மாத்தி மீட் பண்ணிக்கிறோம். ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு, சோ இன்டர்வியூஸ் மூலமா தான் நாங்க மீட் பண்ணிக்கிறோம். ஹாய், மீட்டே வா. ஓகே, சோ ரமேஷ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல ஹஸ்பண்டா, நல்ல ஆர்டிஸ்டா. எனக்கு வந்து ரமேஷ் தெரிஞ்ச வரைக்கும் ஐ டெஃபினெட்லி நோ ஹில் பி அன் அமேசிங் ஹஸ்பண்ட். எனக்கு அது நல்லா தெரியும். இப்போ இந்த இந்த ஒன் வீக்லயே வந்து எனக்கு தெரியுது. இருங்க, ஒரு வாரம் தான் இருக்கு. அவர் கண்டிப்பா அமேசிங் ஹஸ்பண்ட். ஒரு வாரத்துல தெரியுதுன்றத நான் ஒரு வாரத்துல என்ன மீட் கூட சரியா பண்ணல, அதுலயே அவளுக்கு தெரியுது அமேசிங் ஹஸ்பண்ட். He is a very husband material சொல்வாங்க. ஓகே, சோ நவலட்சுமி வந்துட்டு ஒரு நல்ல வைஃபா லவரா? எனக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமியாரை பார்க்கும்போது, வாங்க மாமியார் அப்படின்னு எங்க மாமியாருக்கு சமக்கம். ஏய், யாரா பார்த்து மாமியார் என்ன? ஒரு 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 2 இயர்ஸ் கழிச்சுட்டு ஒரு ஒரு ஈவினிங் வந்து இவங்களை மீட் பண்ணி சொன்னா, அப்படி மீட் பண்ணும்போது ஒன் டே பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது சம்திங் வில் ஃபீல் ஓகே, ஏதோ இருக்கு போல, கேட்டு பார்த்துப்போமே இந்த மாதிரி ஓகேவா உங்களுக்கு? ஓகே ஓகேவா? சரி ஓகே, கல்யாணம் பேசிடலாம், கல்யாணம் பேசிடலாம், ரெண்டு வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம், அவ்வளோ. நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ஆர்ஜே, அண்ட் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ், உங்கள் வாய்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அப்படியா? நீங்கள் இப்போ வந்து என்னன்னா, உங்கள் ஆர்ஜேயிங் ஸ்டைல்லையே ரமேஷை பற்றி பிடிச்ச 4 விஷயம், பிடிக்காத 4 விஷயம். ஆர்ஜேயிங் ஸ்டைல்ல இல்லை, பிடிச்ச 4 விஷயம் அப்படி போய்க்கலாம். அது ஆர்ஜேயிங் ஸ்டைல்னு இல்லை, ஆர்ஜேயிங் ஸ்டைல்ல இல்லை, பிடிச்ச 4 விஷயம் சொல்லிட்டா அப்படின்னு. அப்படி ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு பர்சன், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாரு, குறிப்பாக நான் நசிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஒர்க்கை ரொம்ப நேசிப்பார், ஒர்க் அந்த கமிட்மெண்ட்டுன்னு வந்தால் அதான் எதையும் யோசிக்க மாட்டார், ஒர்க் தான். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக வந்து, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிடிக்காத விஷயம், இதை மட்டும் மாற்றிக்கோப்பா ப்ளீஸ் அப்படின்னா. கோபம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான். அவருக்கு கோபம் வந்துட்டா வந்து சுத்தி எதுவுமே தெரியாது, நான் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே தான் இருக்கும். உங்க மேல பயங்கரமா கோபம் பண்ணிட்டு எந்த சைடுல எந்த திசையில என்ன நடந்தாலும் அது நம்ம திசையில மட்டும் தான் தாக்கும், என்கிட்ட மட்டும் தான் மழை வரும். சோ when he is talking I will listen, after some time அவர் கூல் ஆவாரு, நான் சொல்லுவேன் தப்பு தானே இது, ஏன் இப்படி அப்படின்னு. சோ அந்த கோபம் மட்டும் அவர்கிட்ட இருக்கு. அது ஆமா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். ஐயோப்பா, அதாவது காதல் இங்க இருந்து பெருச்சு தெரிச்சு ஓடுதுன்னு நினைக்கிறேன். விடுங்களேன், ஓடுதான்.
எப்பவுமே அந்த சைடுல இருந்து பயங்கரமா இருக்கும். அதாவது நீங்க சொன்னீங்க ஹி இஸ் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படினு, பட் எனக்கு தோண விஷயத்துல ஷீ இஸ் தி பெஸ்ட் வைஃப் டு யூ அப்படினு நான் சொல்லுவேன் சீரியஸ்லி. ஓகே, சோ இந்த மாதிரி திருமணமான தம்பதியர கல்லுக்குள் ஈரம் அந்த மாதிரி தான் அவரு. பட் எனிதிங் ஃபார் மீ ஹீல் டுங்க, ஹீல் டு எனிதிங் ஃபார் மீ. ஐ நோ நைஸ். சூப்பர். ஸோ ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, என்ன சொல்கிறது, ஒரு அழகான காதல் உங்ககிட்ட எனக்கு எனக்கு பார்க்க முடியுது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காதல் பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் பீங் ரொமான்டிக்ல, இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் பீங் இன் ரியாலிட்டி இஸ் வாட் ஐ திங்க். கண்டிப்பாக அது அதான் எப்போவுமே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை எப்போவுமே வந்து உனக்கான கவிதை உனக்கான சாங் ஓ மழை இஸ் கம்மிங் கம் லெட்ஸ் கோ லாங் டிரைவ் இது மட்டும் இல்லை வாழ்க்கை இஸ் வாட் ஐ திங்க். ஓகே, அவருக்கான ஒர்க்கையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லை பண்ணுவோம், அதான் பாவம் உடனே நான் பண்ணாத மாதிரி இதெல்லாம் அத்தனையோ நடந்திருக்கு. இந்த மழை, இந்த லாங் டிரைவ், இந்த ராஜசர் பாட்டு, ரஹமான்சர் பாட்டு எல்லாமே நாங்கள் ரசிச்சிருக்கோம். பட் அது மட்டுமே டெய்லின்றது கிடையாதுன்றது தான் ஐ திங்க் இஸ் 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 அண்டர்ஸ்டாண்டிங் தட் போத் ஆஃப் அஸ் ஹேவ். இன்னமும் வந்துட்டு யூ பீப்பிள் ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ரைட். ஸோ அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ ஊரு கண்ணெல்லாம் படுறதுக்கு முன்னாடி நான் சுத்தி போட்டேன். தேங்க்யூ. எங்கள் வீட்டில் பாருங்க, இன்னும் யாரும் சுத்தி போடல. ஓகே, ஸோ வந்துட்டு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்க போகுது. அண்ட் ஆல்ரெடி ஒரு நல்ல விஷயம் பக்கத்துல இருக்கு, இது அங்கேயும் இருக்கு. Thank you so much, Farina.